மதுரை திருமங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கிற அனுப்பப்பட்டி கிராமத்தோட காவல் தெய்வமான கருப்பையா முத்தையா கோவில்ல ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடக்கும். இந்த திருவிழாவில் பெண்கள் பங்கேற்கவே மாட்டாங்க. இது முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டுமே பங்கேற்கிற திருவிழா. கடந்த 173 ஆண்டுக்கு மேலா இந்த அசைவ திருவிழா நடைபெற்று வருது. இந்த திருவிழாவுக்காக கோவிலை சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்தவங்க கருப்பு நிற கிடாய்களை சாமிக்காக பலி கொடுப்பாங்க. இந்த திருவிழா சனிக்கிழமையன்று வெண்பொங்கல் சமைக்கப்பட்டு சாமிக்கு படைச்சு சிறப்பு பூஜைகளோடு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து நேர்த்தி கடனுக்காக விளக்கப்பட்ட முதல் கிடாய் வெட்டப்பட்டிருக்கு. தொடர்ந்து போன ஆண்டு நேர்த்தி கடனா கோயிலுக்கு விடப்பட்ட 60 கிடாய்கள் கோயிலில் வெட்டப்பட்டு நள்ளிரவு 1 மணி முதல் அசைவ உணவு தயாரிக்கப்பட்டிருக்கு. இதுல முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டுமே உணவு தயாரிப்புல ஈடுபட்டிருக்காங்க. உப்பு புளி காரம் எதுவுமே பார்க்காமல் அசைவ உணவு தயாரிக்கப்படுது. தயாரிக்கப்பட்ட சாதம் மலை போல் கோயில் முன்பு குவிச்சு வைக்கப்பட்டிருக்கு. காலை 7 மணி முதல் கரடிக்கல், சாத்தங்குடி, கொக்கானுரணி, செட்டிக்குளம், பெருமாள்பட்டி, கிண்ணிமங்கலம், விக்கிரமங்கலம், உறப்பனூர், திருமங்கலம், தேனி, கம்பம், மாவிலிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 10,000 பேர் திருவிழாவில் பங்கேற்றிருக்காங்க. காலை 9 மணிக்கு கரும்பாறை முத்தியாவிற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கோயிலில் உள்ள வெட்டவெளி திடல்ல வரிசையா பக்தர்கள் உட்கார வச்சு இல போட்டு அசைவ உணவு பரிமாறியிருக்காங்க. கறி விருந்து முடிஞ்சதோ இலையை எடுக்க மாட்டாங்க. இலை நல்லா காஞ்சதோ ஒரு வாரம் கழிச்சு பெண்கள் அந்த பகுதிக்கு போய் இலை எடுக்கணுமா. இந்த வினோத திருவிழாவில் சுற்றுப்புற கிராம மக்கள் 1,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டாங்க. ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளுற திருவிழா இந்த பகுதியில ரொம்ப சிறப்பானது. எத்தனை ஆண்கள் வந்தாலும் இங்கு சாப்பாடு கிடைக்கும். தப்பான எண்ணங்களோடு யாரும் இதில் கலந்து கொள்ளக்கூடாது. அப்படி வரும் நபர்களுக்கு நிச்சயம் தண்டனையும் கிடைக்கும். சாப்பிடும் இலையும் கூட யாரும் எடுக்கக்கூடாது. இப்படி பல்வேறு கட்டுப்பாடு இந்த திருவிழாவில் உண்டுன்னு சொல்றாங்க. கரும்பாறை முத்தையா தான் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த கிராமங்களுக்கு காவல் தெய்வமா திகழ்ந்து வராரு. விவசாயம் செழிக்கவும் மழை நல்லா பொழியவும் ஆண் பக்தர்கள் மட்டுமே பங்கேற்கும் இந்த அசைவ அன்னதான திருவிழா கடந்த 173 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது.